ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சொரக்கா பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சொரக்காவை துருகி எடுத்திருக்கேன் நான். இந்த கப்பில் 3/4 கப்பு. அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது தேங்காவையும் இதையும் ஒன்றா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். கசகசா எதுக்கு சேர்த்துக்கோன்னா, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால நான் கசகசா சேர்த்துருக்கேன். இது எண்ணெய் நெய்யில் போட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் 1 கப் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானாலும் இந்த சொரக்காயை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து இது வேக விடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இது இப்போ சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய், கசகசா, முந்திரி. இப்போ கொதிக்குது. இதில் நம்ம கொதித்த உடனே வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். இப்போ இதில் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகை வடிகட்டி ஊற்றுங்க, ஏன்னா அதில் அடியில் மண் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க முந்திரி, ஆட் பண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சொரக்காய் பாயசத்தை நீங்கள் வெல்லம் போடாமல் வெறும் சர்க்கரை போட்டு கூட பண்ணலாம். சர்க்கரை பால் ஊற்றி கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா பால் சேர்த்துனிங்கன்னா அப்படியே கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும். நான் இப்போ இதில் பால் சேர்க்க போகிறேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சொரக்காய் பாயசம் ரெடி. நம்ம சொரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.